கண்டு கொண்டோம். Thank you.
தள்ளிப்போ மேல தள்ளுங்க அப்படி மேல மேல என்ன சொல்லு சொல்லுமே. அனைவருக்கும் வணக்கம். வடமாகாண முதல்வருடன் ஒரு மாலை என்ற இந்த இனிமையான ஒரு மயக்கல்லாக கேளப்போகின்ற நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்புமிக்கு வணக்கம். முதலில் நாங்கள் வடமாகாண முதல்வர் நீதியரசர் மதிப்புக்குரிய சிவி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை அரங்கத்துக்குள் அழைத்து வர இருக்கின்றோம். அனைவரும் எழுந்திருந்து அவருக்கு உரிய வரவேற்பை வழங்குமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். Good evening, ladies and gentlemen. We'd like to welcome you all and thank you all for joining us today for an evening with Northern Province Chief Minister, Mr. C.V. Vigneswaran. To begin today's event, we kindly ask that you all stand and give a very warm welcome to our honorable guest today. Thank you.
பரமமான முதல்வர் கனடிய மண்ணிலே கனடிய மக்கள் சார்பே மிகவும் அன்புடன் பணியுடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வுகளுக்கு உரமாக ஆரம்பித்து இருக்கின்றது மங்கள பாக்கியங்கள். தமிழ் தாய் வாழ்த்து, கனடிய தேசிய கீதம், அத்தோடு அமைதி வணக்கம் போன்ற நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. அந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பகுதியில் அனைவரையும் தொடர்ந்து எழுந்திருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். முதலிலே மங்கள விளக்கை கிடைப்பது இடம்பெறும். அப்பொழுது முதலிலே மங்கள விளக்கை ஏற்றி இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்காக நீதியரசர் வடமாவட்ட முதல்வர் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். பூர்வீக மக்களுக்கு, பூர்வீகக்குடி மக்களுக்கு எமது மரியாதையை செலுத்துகின்றோம்.
நாங்கள் இங்கே குடியிருக்கக்கூடிய பிரதேசம் நிலப்பரப்பு விசேஷமாக நியமிக்கப்பட்ட என்று கூறப்படுகின்ற பூர்வீக குடி மக்களின் அந்த குமுகத்தின் நிலப்பரப்பு அதில் குடியிருக்கிறோம். இந்த மண்ணிலே வந்து குடியேறி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு சேவைகளை பெற்று சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக நிலைநாட்டி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்ற வகையில் அவர்களுக்கு நமது மரியாதையும் அவர்களது நிலப்பரப்பின் அங்கீகாரத்தையும் செய்து கொண்டு அதே வகையில் தொடர்ந்து அவர்கள் செய்கின்ற அவர்கள் உரிமைகளுக்கான போராட்டங்களில் நமது சகோதரத்துவத்தையும் தமிழ் மக்களாக பகிர்ந்து கொள்கிறோம். Thank you. Now we ask that everyone please remain standing for the singing of our national anthem and Tamil Thai Vaazhthu. We would like to now call Ms. Bhumika Naveenan to sing our national anthem, followed by Kavitha Sivanathan to sing the Tamil Thai Vaazhthu. உலகெங்கிலும் வந்த எங்களுக்கு வாழ்வளித்த இந்த வருடம் 150வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற எங்கள் தேசம் கனடிய மண்ணின் கனடிய தேசிய கீதத்தையும் அமுதாய் இணைக்கின்ற எங்கள் உயிராய் விளங்குகின்ற தமிழ் தாயை வாழ்த்தி தமிழ் தாய் வாழ்த்து இப்பொழுது பாடப்படப் போகிறது.
நன்றி. நீங்கள் இப்பொழுது ஆசனங்கள் அமைந்துள்ள பொறுப்பாளர்
இந்த ஒருங்கிணைப்பு குழு வரவேற்பு குழுவின் சார்பாக வரவேற்புறைவாக இருந்த தமிழ் மரபு திங்கள் மை மாதம் தமிழ் மரபு வழி நாங்கள் தமது அரங்கத்தில் வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்கின்ற முறை ஒரு வரவேற்பு நிறுவனம் மூலமாக தமிழர்களின் பாரம்பரிய கலை வடிவங்கள் ஒன்றாக தமது கலையின் வடிவமாக அடுத்ததாக வரவேற்பு நிறுவனம் வழங்குபவர்கள் கலைக்கோயில் நுண்கலை கல்லூரியில் இருந்து திருமதி வனிதா குகேந்திரன் அவர்களின் ஆசிரியை திருமதி வனிதா குகேந்திரன் அவர்களின் மாணவர்கள். To auspiciously start today's event with a wonderful dance performance, we invite students of Kalikovil Academy of Fine Arts. They are all students of Ms. Vanita Kudendran. Thank you.
ஜெயசிங் அவர்களை உங்களது வரவேற்கிறோம். At this time, we would like to invite Honorable Navdeep Bains to the stage. Honorable Navdeep Bains is currently the Minister of Innovation, Science and Economic Development, as well as a Liberal Member of Parliament for Mississauga Mountain. He is also a distinguished visiting professor at Ryerson University's Ted Rogers School of Management. He is an active member in a variety of community organizations and has worked with many foundations such as the Juvenile Diabetes Research Foundation and the Heart and Stroke Foundation. He has served as a member of parliament since the year 2004 and continues to be a very active role model for many youths in the community. Please give a warm welcome to our honorable Navdeep Bains. Thank you very, very much for that short introduction. No, I'm just kidding. I must confess, I have to work with the team to make sure that that must be much, much shorter. I'm absolutely honored to be here this evening. And what an amazing turnout. It's incredible to see so many people. Can we get a round of applause? Good evening, ladies and gentlemen. For me, it's great to see so many familiar faces, and I'm delighted to be here at Pearson International Center Convention Center, because for me, it brings back a lot of good memories. I started my political career. I won my nomination here in 2004, so this place brings back a lot of fond memories, and I want to thank many of you for your support over the years as well, and thank you very, very much for inviting me to be part of this very special evening. It really is an honor and a privilege to be here to represent the federal government of Canada. First of all, I'd like to take this opportunity to welcome our distinguished guest this evening. And we were just having some fun times, just a few moments ago, cracking a few jokes, and he was asking me what the average age of an MP in Canada was. Because he looked at me and said, "You look pretty young." And I said, no, we have great diversity. We have some young people, and some of those are slightly above the age of 40. But it really is great to welcome you, your Chief Minister, on behalf of the federal government. And I welcome you to Canada on your first formal visit to this great country of ours. And while you are unfortunately experiencing some of the coldest weather we have to offer, and for me, I do apologize, it doesn't really bother me. I always have built-in earmuffs, so I never really feel the cold weather. I hope it doesn't dissuade your opinion of our beautiful country. We actually do get some real heat here as well, but not like what you have at home, as so many Tamil Canadians, friends have fondly told me over the past few years. I'd also like to take this opportunity to recognize some of my colleagues. It's great to be here with my good friend, Gary Anandasamy, a rising star and a strong advocate in our government for his constituents of Scarborough Rouge Park and for all Tamil Canadians, as well as several members of Parliament representing the region of Peel. And we have an amazing team here. Now, when I walked in, I saw the team full-fledged. I'd like to acknowledge Rod Gerwell, the member from Brampton East. The member from Mississauga Streetsville, Ramesh Sangha from Brampton Centre, and I hope I didn't miss any of my other colleagues as well. I know that Rumi Sahota should be here as well this evening with us as well. And they truly reflect a dynamic team in Ottawa because they represent our government, who is so engaged with the Tamil community, and we have such a great working relationship. And I do also want to take this opportunity to acknowledge members of the council and our provincial colleagues as well who are joining us this evening as well. Honorable Chief Minister, I believe the many representatives from all levels of government in this room clearly demonstrate to you the importance of Tamil Canadians to our country.
The Tamil Canadian community is amongst the most organized, as you can see this evening, and respected in our country. They have deep connections with their country of origin, and they continuously advocate for human rights, peace, and accountability in Sri Lanka. You know, the community's success can be found in every aspect of Canadian life, and I've seen it firsthand when I taught at Ryerson University in academia. I've seen it when I meet with business leaders in industry, and I see Tamil leadership create good quality Canadian jobs and are really successful entrepreneurs. And of course, I see it in government with likes of Gary and so many others. Tamils are our neighbors, friends, and an integral part of our community and Canadian society. And you know, when I go abroad and talk about Canada, we often say diversity is our strength. And clearly tonight you see that diversity. Diversity truly is what it means to be Canadian. And I'm so proud to have so many Tamil Canadians not only representing the government, but working for me in senior government staff level positions. I want to take this opportunity to also say that this year in particular, I'm proud to say that the Tamil Canadian community was successful and getting unanimous support, as mentioned before, support from all parties in the House of Commons to declare each January as Tamil Heritage Month. And I'd like to sing out Gary Alexander again for his leadership in driving that initiative and saying this is not a Liberal issue or a Conservative issue or an NDP issue. This is a Canadian issue. This is a Tamil issue. And he brought all the political parties together, and that really speaks to Gary's, again, ability to bring people together behind the Tamil community. And shortly thereafter, we established an all-party parliamentary committee for Tamils comprised 35 impressive members, chaired by my good friend and a very capable parliamentarian, Mark Holland. So not only did we have Tamil Heritage Month, but now we have a friendship group, again, representing all political parties, advocating Tamil-Canadian issues. And I know that friendships are being built right across our country. Two municipalities in Ontario are signaling their intent to sign city partnership agreements with two municipalities in the northern province. And of course, Chief Minister, as you know, this is very important to us. Marco's intention to sign a friendship agreement is very important, and same with Brampton. And these really demonstrate not only cultural ties, but economic ties between our two respective jurisdictions. And our government is committed to working towards peace, reconciliation, and accountability at the federal level as well. This summer, our Minister of Foreign Affairs, the Honorable Stephan Dion, visited the island to meet with stakeholders, including victims of genocide, members of Tamil civil society groups, and he met with them. And he also met with the political leadership there as well in Sri Lanka, and our Chief Minister, our honored guest this evening. And during that visit, our government reiterated our commitment to supporting the peace process and the constitutional reforms that will ensure Tamils can live in peace and security. Alongside the international community, we have called upon the government of Sri Lanka to release prisoners under the Prevention of Terrorism Act, release lands, and to set up an accountability mechanism that is comprised of global entities. The bottom line is we are pushing for accountability. We are working to make sure that the victims are treated fairly, and we want to make sure that we promote a long-term political solution. In Canada, we'll continue to be engaged with the UN Human Rights Council to ensure that accountability for war crimes and crimes against humanity committed in Sri Lanka continues to be on the international agenda. Because these are serious allegations, ladies and gentlemen, and something that we take very seriously at the federal level. During Minister Dion's recent trip, he committed $12 million towards promoting bilingualism in Sri Lanka. And I know Minister Dion looks forward to meeting with the Chief Minister later this week as well to continue to strengthen that relationship. Thank you. As Canada continues to view its foreign aid policy, our focus will increase towards programs that aid in the empowerment of women and supporting countries undergoing transition towards peace,
And to this effect, I'm hopeful that we can continue to support the victims of the war in Sri Lanka in a manner that empowers them to truly build the capacity they need to succeed going forward. So Chief Minister, I want to assure you that our government will continue to support all efforts towards protecting human rights, accountability, peace, and justice in Sri Lanka while empowering and assisting the victims from this conflict. So once again, I want to welcome you to Canada and look forward to continuing our productive dialogue for years to come. Nandri, Manamo. Sincere thank you. Your presence
inspires a lot of confidence, a lot of faith, and a lot of leadership for us. Thank you for coming. The Honorable C.V. Vigneshwar has a long history of public service. He was a magistrate and a judge of the District Court, the Court of Appeal, the High Court, and finally, the Supreme Court of Sri Lanka. His judicial services ran from 1979 to 2004, where he served the Eastern, Northern, Yuva, North Central provinces. He's exceptionally fluent in all the three major languages of Sri Lanka, Tamil, English, and Sinhala. He continues to be highly regarded and influential throughout the island. We as a community are tremendously grateful that the Honorable C.V. Vigneshwaran took up the position of Chief Minister of the Northern Province in 2013. And all of us, and as many of you know, it was at a very interesting and important time in 2013. It was 4 years after Louis Michael. Our hearts were crushed. Hope was fleeting. A sense of any sort of peace with justice, a peace with dignity, was not on the horizon. And it was due to the Honorable Chief Justice's experience, his abundant knowledge, that we began to envision a brighter future, not only for the Tamils, but all of Sri Lanka. And today, the Tamil community in Sri Lanka, the Tamil diaspora, is more hopeful, more optimistic under your leadership. We welcome you today, not principally to commemorate the past, but rather to herald the present and look to the future. Manbu Miha Budal Amitchar, Vigneshwaran Avarhare, Canada Val, Tamilar Sarvaha, Varaha, Varaha, Enna Naan Ambudin, Varavin Chikare. Chief Minister, thank you for coming. It is my true privilege to invite you here to address Tamil Canadian community. Thank you. Honourable Minister and Member of Parliament, Navdeep Bains, Member of Parliament Raj Dewan, Member of Parliament Gavin Sikhan, Member of Parliament our own Gary Allen Desangeli, his father and I were classmates. Member of Parliament Ramesh Sangha, former Immigration Minister, now has become our friend, Chris Alexander. Member of Provincial Parliament, Vera Marto, Deputy Mayor Ron Stark, Councillor Sue McFerrin. And also Ms. Juanita Nathan, Parthi Kandavel, Mr. Nathan Shun, and my dear brothers and sisters in Canada. It is indeed a privilege to be called upon to speak before such an august assembly of people's representatives in Canada, including the Federal Minister, Honorable Bains. And I also find that such a large number of my brothers and sisters are also here. I truly did not expect such an array
of political luminaries, thus our dear friends. Let me thank each and every one of you for attending this meeting, which has been organized to help the more affected in our mother province, Sri Lanka. It is not my intention to make a long speech. I shall certainly speak in Tamil for a longer period. Let me tell you, brothers and sisters, that I have come here to formalize the twin agreements between Markham City Council and Mulegiri in northern province of Sri Lanka. We are also working out the details of a twin agreement in respect of Brampton. We consider this an important and significant step in linking the Canadian first tier of governance with the first tier of governance structure in the northern province of Sri Lanka to create a platform for the facilitation of mutual participation, mainly the Tamil Canadian diaspora with their brethren in Mulegiri. In addition, we have also fixed meetings with Canadian Foreign Minister, Premier of Ontario, and other senior officials to impress upon them the plight of the Bohemian community and their needs and priorities, and to explore ways and means of helping them in the process promoting peace, transition, post-war reconstruction and development, war crimes process, and sustainable political settlement based on the federal principles. Of course, the Canadian Foreign Minister was with us some time ago, not very long way off, and had seen certain things for himself. And I'm delighted that he getting a chance of meeting him soon. We are conscious of the support extended by the Government of Canada, especially in the sphere of human rights, war crimes process, and political settlement. Having neutralized separatist tendencies in your country by the adoption of free-fledged federal principles through consultation and inclusive approaches, your contribution to the current constitutional impasse in Sri Lanka is important and significant. We solicit your intervention as facilitator at this stage of our post-independent political phase, which we believe is timely. We in the northern province of Sri Lanka do expect your facilitating role and contribution almost immediately, considering the important UN Geneva meeting fixed for March this year and beyond. It will be significant for you to note we are very much committed to the full implementation of the UN post-2015 development agenda consisting of 17 sustainable development goals and 169 indicators, which has been endorsed by our government, the central government. From a macro standpoint, particularly the 16th goal is very much in consonance with our roadmap for water-based transition envisaged for northern province over a 15-year timeline. I think one year is already gone, there is 14 more years to go for 2030. It reads thus: promote peaceful and inclusive societies for sustainable development, provide access to justice for all, and build effective, accountable, and inclusive institutions at all levels. This is indeed what we are interested in. Thank you. Now let me make my few words in Tamil. Ever the Andukuria, Kanada by Tamil Makre, Kanadia Aniti in a Makre, Martin Kadakaran, the Nadakari, Kurambe, the Arthur Tamil Makre, Yelaki Tamil Makre, Kaisari Punda, Aniti Nadu Makre, Kanadia, Arasia, Arasilanate, Eladami, Sapote. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தார்கள். நான் வடமாகாண முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வண்ணம் இரண்டு தடவைகள் கனடா நாட்டிற்கு வருவதற்கு முயற்சிகள் எடுத்த போதும் பல்வேறு காரணங்கள் நிமித்தம் இதுவரை எனக்கு உங்களை நேரில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டாமல் போய்விட்டது. எனினும் உங்கள் அன்பான அழைப்பின் பேரில்
தற்போது உங்களை சந்திப்பதற்காக இந்த 2017 ஆண்டு பிறந்துள்ள நிலையில் வருகை தந்திருக்கின்றேன். புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மிகவும் கூடுதலாக வாழும் இந்த கருணாமணியில் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகவும் வலுப்பெற்ற நிலையில் இருப்பது எமக்கு மகிழ்வை தருகின்றது. இந்நிலையில் இலங்கையின் வடமாகாணத்தின் முதற் குடிமகன் என்ற வகையில் அங்குள்ள தமிழ் மக்களின் இன்றைய நிலை பற்றிய ஒரு மேலெழுந்த கண்ணோட்டத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இலங்கை தமிழ் மக்களின் நிலைகள் பற்றி உங்களில் பலர் என்னை விட கூடுதலாக அறிந்து வைத்திருக்கும் நிலையில் ஏனைய மக்களும் தெரிந்து கொள்வதற்காக சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக மிகவும் ஐக்கியத்துடனும் புரிந்துணர்வுடனும் இலங்கையின் வடக்கு, கிழக்கு, மேற்கு, மலையகம் என பல பகுதிகளிலும் வாழ்ந்து வந்த தமிழ், சிங்கள, பரங்கிய மேலும் முஸ்லிம் இன மக்கள் சுதந்திரம் கிடைத்த சில காலத்திற்குள் வெளிப்படையாகவும் அதற்கு முன்னர் 1919 ஆண்டிலிருந்து தரவாகவும் சிங்கள பெரும்பான்மையினரால் அடக்கி ஒடுக்கப்பட்டு வந்துள்ளார். அவர்களின் காணி, பூமி, சொத்து, சுகம், கல்வி நடவடிக்கைகள், தொழில் முயற்சி, வியாபாரம் என அனைத்து விடயங்களிலும் அவர்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்துள்ளனர். இதன் விளைவாக இலங்கையில் 1956, 1958, 1961, 72, 77, 73 என தொடர்ச்சியாக ஏற்பட்ட இனக்கலவரங்களே தமிழ் இளைஞர்களை அரசியல் தீர்வுகள் தொடர்பான நம்பிக்கை இனத்தை அவர்களிடம் புகுத்தி அவர்களை ஆயுத கலாச்சார தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இழுத்துச் சென்றது. எய்தவர்கள் சிங்கள பெரும்பான்மையின அரசியல்வாதிகள், ஆனால் அம்புகள் மீதுதான் குற்றங்கள் சுமத்தப்பட்டன. 1983 ஆரம்பிக்கப்பட்ட ஆயுத குழுக்களின் நடவடிக்கைகள் 2009 ஆண்டு வரை நீடித்தது. நீண்டகால யுத்தத்தின் மூலமாக போராளிகளின் மனநிலை பாதிக்கப்பட்டது. உட்பூசல்கள் அவர்கள் உறுதியை உடைத்தனர். அரச படைகளுக்கான வெளிநாட்டு மேலதிக நிதி மற்றும் ஆளுநர் உதவிகள் ஆகிய போராட்ட நிகழ்வை முடக்க உதவினர். மனிதாபிமானமற்ற இராணுவத்தினரின் தீவிர நடவடிக்கைகளின் விளைவாக 1000 இளைஞர், யுவதிகள், வயது வந்தவர்கள், குழந்தைகள் எந்தவித வயது வித்தியாசமின்றி அழித்தொழிக்கப்பட்டார்கள். மேலும் 1000 அங்கவீனர்களாக நடமாட முடியாதவர்களாக ஆக்கப்பட்டுள்ளார்கள். எமது கல்வி, பொருளாதாரம், வாழ்வு நிலை யாவையுமே பாதிப்புற்றுள்ளன. இவ்வாறான பாரிய இழப்புகளின் பின்பு கூட எமது அரசியல் தலைவர்கள் 2015 ஆண்டு ஜனவரி 8 ஆட்சிக்கு வந்த புதிய அரசுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி ரீதியிலான ஒரு தீர்வினை பெறுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். அது எமது எமதை உள்ளடக்கும் உட்களையே, அதாவது உள்ளடக்கும் உட்கிழக்கையை வெளிப்படுத்துகிறது, அது இன்க்ளூசிவ் ஆட்டிடியூட். ஆனால் அதனை பெரும்பான்மையின அரசியல்வாதிகள் உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. சமஷ்டி என்ற கூற்றை கேள்வியுற்ற சிங்கள பேரினவாதிகள் நாட்டை கூறு போடப் போகின்றார்கள், தமிழர்களுக்கு தனி ராஜ்யத்தை வழங்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் குரல் கொடுக்க தொடங்கினார்கள். சமஷ்டி என்ற அரச பொறிமுறையின் அடிப்படை தன்மை பற்றி கூட அறிந்து கொள்ளாமல் அல்லது அறிந்து வைத்துக் கொண்டு அது பற்றி அப்பாவி சிங்கள பொதுமக்கள் விழிப்புணர்வு கொள்ளக்கூடாது என்ற கவல நோக்கில் இப்பேரினவாதிகள் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதுடன் அரசுக்கும் கூடுதல் நெருக்கடிகளை வழங்கி வருகிறார்கள். தமிழர்கள் ஐக்கிய இலங்கைக்குள் தம்மை தாமே நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை கோருகின்றார். ஆனால் சிங்கள அரசியல்வாதிகளோ தாம் விரும்பி தருவதவற்றை மட்டும் நாம் பெற்றுக்கொண்டு அமைதியாக தங்களின் பணிப்புரைக்கு அமைய அடங்கி ஒடுங்கி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். இலங்கை தமிழ் மக்களின் பூர்வீகம் ஆதியானது. 2000 வருடத்திற்கு மேற்பட்ட வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு
இனம் தமக்கென ஒரு அடையாளத்தை, வாழ்க்கை முறைமையை, பண்பாட்டை, வரலாற்று சின்னங்களை கொண்டுள்ள நிலையில் அடையாளத்தை தொலைக்காது தமது பண்பாட்டு விழுமையை விழுமியங்களுக்கு ஏற்ப ஒரே நாட்டுக்குள் அவர்கள் சுயமாக வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுப்பது இலங்கை அரசுக்கு இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் என்ன என்பதை எம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. புதிய அரசு எமது பிரச்சனைகளை நேர்மையான முறையில் அணுகி தீர்வை காண முயற்சிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் கௌரவ எதிர்கட்சி தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் எவ்வித நிபந்தனைகளும் அற்ற பூரண ஒத்துழைப்பை இலங்கை அரசுக்கு வழங்கி வந்துள்ளார். அத்துடன் அண்மையில் பரிந்துரை செய்யப்பட்ட அரசியல் சாசன திருத்த சட்ட முன்மொழிவுகளுக்கு தமது பூரண ஒத்துழைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பானது வழங்கிய போதும் அரசின் போக்கு திருப்தி தருவதாக இல்லை. அதாவது யுத்த காலத்தில் இராணுவ பயன்பாட்டிற்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் கையகப்படுத்தப்பட்ட 10,000 ஏக்கர் குடியிருப்பு நிலங்களும் விவசாய பூமிகளும் தொடர்ந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பேணப்பட்டு வருவதுடன் அவ்விவசாய நிலங்களில் இராணுவத்தினர் பயிரிட்டு உற்பத்திகளில் ஈடுபடுகின்றார்கள். அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட பயிர் வகைகளை தமது எமது சந்தைகளில் எமது உற்பத்தியாளர்களுடன் போட்டி போட்டு விற்பனை செய்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. இதனை தடுக்க அரசாங்கம் முன்வருவதாக இல்லை. காணிகள் திருப்பிக் கொடுப்பதில் தாமதமே இருந்து வந்துள்ளது. எமது ஆலயங்கள் பல அழிக்கப்பட்டதுடன் இன்று அவை அழிக்கப்பட்ட இடங்களில் பௌத்த விகாரைகள் தோன்றியுள்ளன. அவற்றை அப்புறப்படுத்த முடியாமல் நாங்கள் தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பௌத்தர்கள் வாழும் இடங்களில் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவது தொடர்பாக நாம் எந்த விதமான மாசு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் எமது இந்து ஆலயங்கள் கிறிஸ்தவ இஸ்லாமிய வணக்க ஸ்தலங்கள் அழிக்கப்பட்டதையும் அவற்றை புனருத்தாரணம் செய்ய முன்வரப்படாததையும் நாம் அவதானிக்கின்றோம். பௌத்தர்கள் எவருமே வாழாத இடங்களில் பௌத்த விகாரிகள் இராணுவத்தினரின் பலத்துடன் அவர்களுடைய ஒத்தாசையுடன் அமைக்கப்படுவதை வெகுவாக கண்டிக்கின்றோம். இவற்றை நாம் கூற முனைகின்ற போது பௌத்த விகாரிகள் அமைப்பதற்கு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார், இனவாதம் பேசுகின்றார் என்று சிலர் கொக்கரிக்கின்றார். இவ்வாறு அவரது நியாயமான கரிசனைகள் திசை திருப்பப்படுகின்றன. போதைப் பொருள் பாவனை விரவி வருகின்றது. இலங்கையில் வடமாகாணத்திலேயே சாராய பாவனை அதிகமாக காணப்படுவதாக அறிக்கைகள் கூறுகின்றன. இராணுவத்தினரின் முகாம்களுக்கு அருகில் பெண் தலைமைத்துவ குடிமனைகள் இருப்பதால் வறுமையின் காரணமாக நடக்கக்கூடாது என நடந்து வருவதாக அறியப்படுகின்றன. பண்பாட்டு சீரழிவுகளை பல குணங்களில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சிங்கள மக்களிடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் தவறான பிரச்சாரங்களையும் எண்ண கருத்துக்களையும் தெளிவுபடுத்தும் பொருட்டு தமிழ் மக்கள் பேரவை சார்பில் கொழும்பில் ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை நடத்தி எமது நிலைப்பாடு பற்றிய ஒரு தெளிவான கருத்தை சிங்கள மொழியிலே முன்வைத்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் அது பற்றி எதுவுமே பேசவில்லை. எமது கருத்துக்கள் பல ஊடகங்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதும் சிங்கள ஊடகங்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதும் சில ஊடகங்கள் அவற்றை திரிவுபடுத்தி விதண்டாவாத செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பி வருவது வேதனைக்குரியது. இவற்றை அரசாங்கங்கள் கண்டிக்காது இருந்து வருவதுதான் அதன் உள்நோக்கங்களில் எமக்கு சந்தேகத்தை விளைவிக்கின்றது. வடமாகாண சபை 2013 அக்டோபர் மாதம் செயல்பட ஆரம்பித்த போதும் மாகாண விடயங்களில் மத்திய அரசின் தலையீடுகள் எமக்கு விசனத்தை தருகின்றன, நடந்து கொண்டே இருக்கின்றன. மாகாணத்தின் அபிவிருத்திகள் தொடர்பான எந்த செயற்பாடுகளிலும் மத்திய அரசு மாகாண நிர்வாகத்தின் பரிந்துரைகளையோ ஒப்பிதல்களையோ பெற்றுக் கொள்ளாது. தாம் நினைத்த வகையிலே அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிவிருத்தி எங்களுக்கு என்று இருக்கும் போது எங்களிடம் கேட்காது என்று அபிவிருத்தியை அவர்கள் தருவது எதற்காக என்று கேட்டு எழுதுகிறது. மத்திய அரசு தமது ஆதிக்கத்தை மாகாண மட்டங்களில் நிறைவேற்றுவதற்கு வசதியாக மகாவெளி அபிவிருத்தி, நகர அபிவிருத்தி, வன இலாக்கா, சரணாலயங்கள் மற்றும் நீரியல் வளத்துறை, கனிய வளம், சுற்றுலாத்துறை ஆகிய திணைக்களங்களை தம்வசம் வைத்திருக்கின்றார்கள். இவை தொடர்பான அபிவிருத்தி பணிகள் அனைத்தும் மாகாண அரசுக்கு எதிர்வித அறிவித்தல்கள் நின்று அல்லது ஒப்புதல்கள் பெறாது
நிறைவேற்றப்படுகின்றன. உதாரணமாக வடமாகாணத்தின் நில அமைப்புக்கு ஏற்ப 5 மாடி கட்டிடங்களுக்கு மேற்பட்ட கட்டிடங்களை அமைப்பதற்கு அனுமதி அளிப்பதில்லை என்று முன்னர் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் பிரபல 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்று மாகாண நிர்வாகத்திற்கு எதிர அறிவித்ததும் கொடுக்காது 7 மாடி கட்டிடம் ஒன்றை அமைத்துள்ளது. வடமாகாணத்தின் பிரதான வீதி அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை அனைத்தும் தெற்கின் வர்த்தக நடவடிக்கைக்கு ஏற்ற வகையிலேயே மேற்கொள்ளப்பட்டிருப்பதை வருகின்றார். அனைத்து குறுக்கு வீதிகளும் கடற்கரைகளில் உள்ள ஏதோ ஒரு இறங்கு துறையை நோக்கியதாக உள்ளன. வடபகுதியின் கடல் வளங்களை தெற்கிற்கு அழிச்செல்லக்கூடிய வகையில் அவை அமைந்திருக்கின்றன. திட்டமிட்டு தமிழ் மக்களின் பொருளாதார வளங்கள் சீர்குலைக்கப்படுகின்றன என்று எண்ணக்கூடியதாக இருக்கின்றன. மாதர்கள் மீன்பிடி துறைமுகம் இராணுவ பயன்பாடு என்ற போர்வையின் கீழ் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை மீள கையளிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அதிகாரிகள் சில இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி எக்காரணம் கொண்டு மாதர்கள் மீன்பிடி துறைமுகம் தமிழ் மக்களுக்கு மீள கையளிக்கப்படக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அரசாங்கம் அதற்கு ஒத்திசைவாக நடந்து வருகிறது. காலாதி காலமாக தமிழ் மக்களின் பயன்பாட்டில் இருந்த இந்த துறைமுகத்தை மீள கையெழுப்பது தொடர்பில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளுக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. காணி அதிகாரங்களும் மட்டுப்படுத்தப்பட்ட பொலிஸ் அதிகாரங்களும் எமக்கு 13வது திருத்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருப்பினும் அவற்றை நாம் பாவிக்க அரசாங்கம் தடையாக உள்ளது. முதலில் 600 தமிழ் போலீஸ்காரரை போலீஸ் படைக்குள் உள்ளேக்க உள்ளோம் என்றார்கள் 2 வருடங்களுக்கு முன்னர். பின்னர் அது 400 என்று கூறப்பட்டது சென்ற வருடம். அதற்கு முன்னிய 2015ஆம் ஆண்டு சென்ற வருடம் 200 என்று போலீஸ் அதிகாரி சொல்லிச் சென்றார். எதுவுமே நடந்ததாக தெரியவில்லை. இதுவரையிலே தமிழ் போலீஸ்காரர்களை வடமாகாணத்தில் போலீஸ் நிலையங்களிலே சேர்க்காதுதான் இருக்கிறார். ஆகவே அங்கு உங்களுடைய முறைப்பாடுகளை கொடுப்பதானால் சிங்கள மொழியிலேயே அவர்கள் குறித்துக் கொள்கின்றார்கள். சிங்களத்திலே எவ்வாறு பிழையாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அல்லது தவறாக குறித்துக் கொள்கின்றார்களோ அதனை தமிழிலே மொழிபெயர்த்து பக்கத்திலே அதை எழுதி கொள்கின்றார்கள். இவ்வாறான நிலை தற்பொழுதும் முன்னோடியே இருக்கிறது. இவ்வாறான தொடர் நடவடிக்கைகள் நடந்து வருவதும் தமிழ் மக்களுக்கு எதிரான கோஷங்கள் தொடர்ந்து எழுப்பப்படுவதும் பெரும்பான்மையின அரசு அவை ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்ற எண்ணத்தில்தான் விளைகின்றது. எமது எஞ்சியுள்ள அற்ப சொற்ப நிலங்களையும் கபலீகரம் செய்து தமிழ் மக்களை கூண்டோடு அழித்து விட வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக உள்ளார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. இந்த சூழ்நிலையில் புலம்பெயர்ந்து நிரந்தரமாக குடியேறியுள்ள நீங்கள் எம் மக்கள் சார்பாக குரல் கொடுக்க முன்வர வேண்டும். இப்பொழுதும் கனடிய மக்கள் விழிப்புணர்வுடனும் பொறுப்புணர்வுடனும் பல நற்கடமைகளில் ஈடுபட்டுள்ளீர்கள் என்பது எனக்கு தெரியாததல்ல. இந்த 2 நாட்களிலேயே அவற்றையெல்லாம் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காக நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம். போரானது நிலங்களிலும் எமது மக்கள் மனங்களிலும் பாரிய வழுக்களை உண்டு பண்ணியுள்ளது. எதிர்காலம் பற்றிய தீர்க்கமான நம்பிக்கை இன்றி எமது இளைய தலைமுறை வளர்ந்து வருகின்றது. வெளியேறி செல்வதுதான் பெரும்பான்மை இளைய தலைமுறையினரின் குறிக்கோளாக இருந்துள்ளது. யாராவது ஒரு இளைஞரிடம் கேட்டீர்களானால் ஏதாவது ஒரு வேலை தாருங்கள், ஒரு 6 மாதத்துக்கு வேலை செய்தால் போதும் ஏன் கேட்டால் வெளிநாட்டுக்கு செல்ல போகிறது என்று கூறுகிறார். ஆகவே அவர்களின் குறிக்கோள் வெளிநாடு செல்வதுதான். அந்த குறிக்கோள்களை மாற்றி எமது இன்றைய தலைமுறையினர் தமது தாயகத்தில் தரித்து நின்று தக்க வாழ்வாதார உதவிகளை பெற்று தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். புலம்பெயர்ந்து வாழும் உங்களால் எமது மக்களை குறிப்பாக இளம் சந்ததியினரை பேணி செல்ல முடியும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். எங்களுக்கு இரட்டை நகர் உடன்படிக்கைகள் உங்களையும் எம் மக்களையும் இணைக்கும் ஒரு உத்தியோகபூர்வ முயற்சி
திருமதி தி எங்கள் பாஸ்கர் குமார், உங்கள் கொடை எங்கள் பலம் என்பதை மறந்துவிடாதீர்கள். அத்துடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள தமிழ் பேசும் மக்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் இருப்பை உறுதி செய்வதற்கும் ஏற்ற அழுத்தங்களை கனேடிய அரசு இலங்கை அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் அவ்வாறான எவ்வாறு எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய பேச்சின் மூலமாக எடுத்து காட்டினார். நேற்றைய தினம் எங்களுடைய திரு அலெக்சாண்டர் அவர்கள், கௌரவ அலெக்சாண்டர் அவர்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் அறிந்துள்ளார்கள், அவர்கள் அதற்காக தங்களுடைய பங்கை அவர்கள் ஆற்ற முன்வந்துள்ளார்கள் என்பதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அரசியல் பின்புறங்களில் வலுவான நிலையில் இருக்கும் நீங்கள் இவற்றுக்கெல்லாம் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் தமிழான உரையை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றேன். Thank you.
குளோபாய ஆலோசகர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் விமலன் கார்த்திகேயன் அவர்களும் கனடாவுக்கு வருகிறது. பெருமளவு பேசுகிறது எங்கள் கைகளோடு அவர்களும் எங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக இங்கு வருகிறது இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களின் ஒரு இடம் மேற்கொண்டது. இதில் வந்து இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக சில ஊடகவியலாளர் ஒளிபரப்பாளர் பல்துறை அமைச்சர் ராகவன் பரன்சோதி அவர்களை உங்கள் கைகளோடு வழங்கியிருக்கிறோம். Thank you for that wonderful job of moderating and emceeing this event thus far. How is everyone enjoying this event so far? I think it's a distinct pleasure, not just for me, but for all of us to be in the audience with a man who is so inspirational. You know, someone who many of us would retire at the age of 60, 55, 65, and choose to go on vacations and live life the way we choose to. But this man, after retiring from such a tough job in the field of justice, decided that he's going to continue working for the people of Sri Lanka, people of marginalized communities. And he is here at the age of 77 years young. He is traveling to such cold countries like Canada and Pacific Park. I've been doing a tough job of trying to MC while bread rolls and salads are being served. Rusha, thank you for accompanying me on this. Without further ado, ladies and gentlemen, help me welcome one of our community's pride, a very influential human rights advocate, a lawyer, and now an MP, Mr. Gary Anandasamy, to say a few words. Here today,
that she received on behalf of her government to Canada, as well as my friends Raj Kriwal, Dennis Kant, Ramesh Sangha, and our former colleague, Chris Alexander, who all of you in support of you and in support of the vision that you espouse. Please be assured that we will stand with you. We will stand with the people of the Northeast to ensure that peace, justice, and accountability is found for war crimes, crimes against humanity, and genocide against the common people. And I will continue to voice my concerns about it, both in the Canadian Parliament, but also on the international stage. With that, I want to reiterate my welcome, my warmest welcome to you again, and to ensure that your next several days will be successful. I want to thank the organizers of this event and the coordinating committee for their work in ensuring that the community is able to engage with you and to join everyone in this stage. So thank you, Landry. Thank you, Gary. Ladies and gentlemen, I know you were all leading into your salads. There's an announcement from the organizing committee. On the 15th of January, at the Pan Am Center, the newly built Pan Am Center in Markham, there's going to be an opportunity for every single one of you to meet with our honorable Chief Minister of the Northern Province as well. It is a public meeting. Please make some time to come there, listen to his speech, and ask questions if you have any. Now, without further ado, I know Chris is leading into this topic as well, but our next speaker, a former diplomat, former Minister of Citizenship and Immigration, a tall, handsome man, a friend of mine, but most importantly, leadership aspirants of the Conservative Party of Canada. Ladies and gentlemen, please put your hands together for Chris Alexander. Thank you so much. Welcome, everyone. Wonderful to be with you, Chief Minister. My friend, and even our friend, indeed, I hope that you feel as welcome here with all of these dignitaries, all so many colleagues from the House of Commons, federal minister representing important portfolios, provincial members of provincial parliament, municipal representatives, saying to you that you are warmly welcome, that your visit to this country is important and indeed, Chief Minister, historic. We welcome you here on this historic visit. Because we all remember, not so many years ago, the tragedy to which you referred, that Gary described, the tragedy of 2009 and the years before, the decades before, when terrible injustices were done, when countless thousands of lives were lost. At that time, I was still a diplomat in Afghanistan, facing with many other countries and with Afghans themselves a different kind of threat. But when that gave me an immediate sense of community with all of my fellow Canadian brothers and sisters, and all of those caught up in this conflict globally. I had the opportunity, after being elected as a member of parliament, to travel to your country for the first time, and to go to Japan, to visit Malajibu, to visit Kuroji. And I'm delighted that our government today, that the city of Markham and other municipalities are taking steps to forge a partnership for a new era with these hardest hit communities, with these municipalities that deserve Canada, that deserve long-term partnership with our country. Thank you for helping to start to make that happen. With that visit, and I was there at the request of the direction of the then Minister of Foreign Affairs, the Honorable John
led to a process of deeper reflection in our government. And Canada, in partnership with a few other countries, took a stronger step and ensured that next year, in 2012, the first resolution about reconciliation, injustice, disarmament, demilitarization, all the forms of redress required in your part of Sri Lanka, in your province, were taken up in a resolution passed by the Human Rights Council. I'm proud that that resolution has been passed every year, stronger and stronger. And in our meeting yesterday, Chief Minister, you told me that pressure did its work. Because at the end of 2013, towards the middle, and then by fall, you had been elected. Provincial council elections had taken place. Obviously, in the minds of the government of that time, as a way of saying to the world, we are making progress. But we knew even then that progress was not enough. And that is why I am proud, and I think we're all proud as Canadians, to have supported a government that chose not to come to the Commonwealth Summit in 2013 at the highest level. It was that leadership by our then Prime Minister, also by the Indian Prime Minister, and also by Her Majesty the Queen, who stayed away, that helped to bring more decisive forms of pressure. And they built through that 2014, and in 2015, we saw this new opening with a new government. And we are all delighted with the progress that you report, the partnership unveiled during Minister Dion's visit. We are all determined to work with you, as Minister Baines said, towards accountability, towards an international role in ensuring accountability for injustices, atrocities, war crimes that I have never had any hesitation, and I think I was the first federal minister in one of your major partner countries to say, in calling these events a genocide. But you know, Minister, as we all know, that this is not enough. There must be people vote for new governments in elections, not just to feel good, not just to put new names on the list of parliamentary offices. They vote for new governments to bring results, and in this case, we need results that include the return of lands that were seized during the conflict, that include the reduction in military presence in the northern province, and that include full efforts towards peace and reconciliation in Sri Lanka. We know that you, with your mandate, cannot do your job properly without devolution of power, without the authority and resources to be accountable to the people that elected you. We know in our country that that form of devolution is called federalism. It's been on the table in Sri Lanka before. Maybe in the future it will be on the table again. But one way or the other, you and those chosen to bring about these changes in the northern province and across Sri Lanka deserve the authority, the support, the resources, and the partnership with the whole international community to make sure this happens. I invite all of you here in this room, if you wish to work with a Canadian politician who is determined to ensure these issues are on the table, are priorities for Canada over the long term, please join me. We will continue this endless path. We will continue our partnership with Chief Minister Meadows. Thank you very much. Ladies and gentlemen, before we invite our next speaker, I want to make a small correction to the previous announcement I gave you. It was a very small announcement I made, a big mistake, but only I can do that.
The public meeting is scheduled for 5:30 p.m. on the 15th of January at the Pan Am Center, except the Pan Am Center is Scarborough by Morningside and Elsinore, and not the Pan Am Center in Markham. So now if you go to the Markham Pan Am Center and wait, it's your fault. Because I want to correct you. That's a joke, it's close to that. Everyone's busy eating. Brookshire. Alrighty, so up next we take a great privilege in calling up Gila Marteau. Gila Marteau is a Conservative member of Provincial Parliament for Thornhill. She was a practicing optometrist prior to her election to the legislature. She was a spokesperson for the Multi-Faith Coalition and continues to be a strong voice for her community. Ladies and gentlemen, please put your hands together for Gila Marteau. Seek a partnership agreement with the Northern Provincial Council.
we find we understand that currently a relationship exists, there's a strong relationship between our local Tamil community and their home origins. What we're trying to do now is officialize it and have an opportunity to really institutionalize what the relationship currently exists. So we've already embarked on talks as of last week, and we'll be continuing over the next couple of months, because we want this agreement to really have clear objectives, really have teeth, like we like to say. We don't want it to be merely ceremonial. We recognize ceremony is important, and we celebrate one's culture, but we want to ensure that there's actual economic objectives. There's going to be actual exchange of information, capacity building. So in the next couple of months, officials will be looking at all areas in which we can support not only the development and prosperity of the people in back home, but also how can we benefit as a city of Brampton from looking at the good best practices that you will bring and the talents that you will bring from your back home. So certainly what we'll be looking at, the city of Brampton, we're really looking at innovation, and we're really looking at life sciences. We had a recent announcement of a university that's coming to the city of Brampton. We have an opening of a hospital. So it's interesting, I think, while you're growing, while you're developing capacity, we're also at that stage where we're embarking on a new economic model and a new economic, realizing our economic potential. So certainly, I would like to again to say that on Tuesday, January 10th, at 6 o'clock, we will be having Honorable Chief Minister speak to members of the family community of the City of Brampton from, from our chambers. And I think it's important, with the reception to follow, to me that is symbolic, because the City Hall is not mine. City Hall is yours. City Hall belongs to the Tamil community and the municipality. And to have the Chief Minister, who during my mandate, it's the first time we have a foreign dignitary who will speak from the chamber. So I look forward to it. It's an honor, and it's an honor to be here tonight. And welcome again to the City of Brampton. Thank you very much for this opportunity. Thank you, Ms. Medeiros. You played a very integral role in bringing this Twin City idea to Brampton and Lovnia. Up next, we'll have a representative from the City of Mississauga, the Deputy Mayor of Mississauga, has had much experience, and he was elected in 2010 to council to represent Ward 6 and Ward 7 between the years of 1978 and 80. He's demonstrated much leadership in the community and continues to work hard for the residents of Mississauga. Ladies and gentlemen, please help me welcome Mr. Ron Starr. I'm just going to call on my fellow colleague from the region of Peel in the city of Mississauga, Sumit Thadden. Come on up. Sumit Thadden represents a lot of Tamil, Mr. Minister, by the way. Say on behalf of all of us in the city of Mississauga that we're very pleased with your presence this evening. And we also appreciate the fact that I think you're coming to council on Wednesday. And I understand that through the representatives of the rest of the Tamil community that we've been talking to over the last few weeks, that we're looking at a partnership agreement, and we'll see what happens. We'll certainly look forward to your visit. But in the meantime, I just want to say that we in Mississauga are very, very appreciative and very honored to have so many panels that have been so successful as both Mississaugans and Canadians. You've really, really done a wonderful part for the community and for Canada. And you should be all proud of yourselves that you come to Canada and you make a real effort to be part of Canada. Now, the atrocities that have taken place, certainly in the past years, we have to recognize, and I think we're very fortunate. We've got a country like Canada that can accept, whether it's the people that want to come here, the refugees, those that have been hurt by their own country, but in the meantime, you've made a new life here. And we
really appreciate the fact that we've all been working together to make a better life for our families. We have to think about that. Sometimes it's the families, and also to really honor those that have given their lives and all the efforts in this life over the past 100 years. So, Mr. Minister, this is not a long speech. It's just we want to welcome you. We look forward to seeing you in 3 days. And hopefully the weather will be better on Wednesday when you come to visit us. So thank you very much for visiting us, and we appreciate that. Thank you to our Deputy Mayor of Mississauga, Ron Starr, and at this stage we would also like to thank City and Regional Councillor for Ward 10, Sue McFadden, for joining him on the stage. அடுத்த நிகழ்வாக நமது கண்களுக்கு விருந்தளித்த வருகின்றார்கள் திருமதி ஜனனி குமாரின் சிலம்பொலி சேத்ரா நாட்டிய பள்ளியின் மாணவர்கள். Next, to provide a wonderful treat to our eyes, we have a dance performance. We would like to invite students of Ms. Jenny Kumar of Shilapoli Shedra Dance Academy. Thank you.
தமிழ் பேசம்மா இனிக்கும்.
a sincere thank you to Slum Leadership Dance Academy and all the students for that wonderful and exclusive dance performance just for this event. We now have a greeting from the Premier of the Province of Ontario in recognition of this event. And I read it to you. An event for the Chief Minister, Tamil Canadian Civil Society Forum, January 8, 2017. On behalf of the Government of Ontario, I am delighted to extend my warmest greetings to the Honourable Justice C. McNeishwar, the Chief Minister of the Northern Province of Sri Lanka, and to all the distinguished guests attending this reception tonight. I commend all those who continue to nurture the relationship and warm friendship between Ontario and the Northern Province of Sri Lanka. Through your belief in the value of cultural exchange and international alliances, you are helping further strengthen the ties between us. It is only fitting that this reception is taking place during Tamil Heritage Month, which is a time to celebrate and showcase the beauty, richness, and the vibrancy of Tamil culture, and a time to pay tribute to the Tamil community in Ontario. It is becoming an integral part of our multicultural success story. Members of this dynamic community continue to help make Ontario even stronger. I am grateful for this many enduring contributions to the social, economic, and cultural life of our province. Please accept my best wishes for a memorable and enjoyable reception, and for much continued fulfillment and success. Signed, Kathleen Wynne, the Premier of Ontario. Rocha, looks like you stole the mental review, Chief Minister. This would be, we stole this memento for you, from you for a quick moment because we didn't get to introduce this memento to you, so we wanted to do that. Sagi Nigel Samana Mahe. This artwork was done by one of our own talent, Kira Rakan, a young artist in the Tamil community here in Toronto. She did this beautiful painting and made it a donation to be presented to you. Chief Minister, we just wanted to recognize Kira for this wonderful gesture. Thank you. Yeah.
இருக்கிறார். போரினால் பாதிக்கப்பட்ட நிலங்களில் அங்கே மக்களுடைய வாழ்க்கை அந்த நிலம் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரச உதவிகளும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அந்த மக்களை கட்டியெழுப்ப போதும் வகையிலே உடம்பெயர்ந்தவர்களுடைய உறவை சேவலிக்க வந்திருக்கிறார் என்று வந்திருக்கிறார். அந்த வகையிலே இன்று இங்கே கூறியிருக்கிற நீங்கள் அடுத்து வரப்போகிற பல நிகழ்வுகளை எண்ணிக்கையும் முதலமைச்சர் அவருடைய நம்பிக்கையை பலமாக்கி வலுவாக்கி வருகின்ற நம்பிக்கையமாக இருக்கிறது. நாம் நம்புகின்ற நாம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை உண்மையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தலைமையை வலுப்படுத்தி அங்கே ஒரு காரியத்தை கட்டி எழுப்ப நமக்கிருக்கின்ற இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி உரைக்கி வருகின்றேன். இங்கே நமது அழைப்பை ஏற்று கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இங்கே இந்த கடல் குளிர் பொழுதிலே உண்மை வளர்ந்து உண்மை மக்களடைந்த நாள்களுக்கு நமது நன்றி. வடமாகாண முதலமைச்சர் திரு விக்கசுந்தரன் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே இந்த பயணத்தை மேற்கொண்டு இங்கே வந்திருக்கின்றார். ஆகவே எல்லா பொதுமக்கள் சார்பில் அவருக்கு அவருடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய செயலாளராக பல்வேறு விடயங்களை தன் தலைமையில் கொண்டு அனைத்தையும் செவ்வனையை கணக்கிட்டு வழிநடத்தி உண்மையும் பேசிய போது அந்த looks like
we are now at the end of the event, which was a wonderful event. Can we get a round of applause if you think it was a great event tonight? Robin and Errol, at this stage, we'd also like to thank Eden Shaw for doing a wonderful job as well. And ladies and gentlemen, without further ado, we will call it a night. But just want to let you know, the Honorable Chief Minister is willing to stick around for a few more minutes and mingle with you if you choose to have a word with him. That is it, and that is all from us. Enjoy your dinner, have a great night, and a happy week tomorrow. Thank you, and good night. Nanbargale, ladies and gentlemen, the Chief Minister is going to make every effort to come by and visit all of your tables. Please be seated, and the dessert is also being served. Enjoy your dessert while he makes his visit. Please don't come to the front of the stage because it might be.